என்னுடைய பையன் வந்து வேலையை பார்க்கல ஆனால் லவ் பண்ணுறான். பிறகு எனக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வரும்போது ரெண்டு பேரும் ஒரு நாங்களும் கோல்பட்டில் இருக்கோம், அவங்களும் கோல்பட்டில் இருக்க. இந்த விவரம் சொன்ன உடனே நான் சொன்னேன், என்னம்மா கல்யாணம் முடிக்கணுங்கம்மா, அவர் வேலை பார்க்கலாம்மா, வேலை பார்த்தா முடிச்சிடலாம், வேலை பார்க்கலாம்மா அப்படின்னு. அவர் சொன்னால், இல்லைம்மாம்மா நான் வேலை பார்க்கேன், நான் கல்யாணம் முடிஞ்சால் அவர் 6 மாதத்தில் உங்களுக்கு பையனுக்கு நான் வேலை வாங்கி தருவேன், என் பொறுப்பு அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாப்புல. நீயாம்மா பரவாயில்லப்பா. ஒரு டெம்பு வந்துச்சு, திருமணம் நடத்தி ஒரு 6 மாதத்தில் பையனுக்கு வேலை கிடச்சிச்சு, வாங்கி கொடுத்துட்டா, சொன்ன மாதிரியே வாங்கி கொடுத்துட்டா. இப்போ வந்து என்ன சார், வந்து கோவில்பட்டிலே ஒரு பெரிய வீடு வாங்கிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருக்காதா பின்ன ஒரு வேலை இல்லையே நமக்கு, சொல்லுங்க சார். எல்லா வேலையும் தான் பார்த்துருச்சு. ஆனால் அது எப்படி ஒரு வேலையும் இல்லாத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு நான் வச்சு காப்பாற்றுறேன், நான் வேலை பார்த்துக்கிறேன், அப்புறமா ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, வேலை மட்டும் தான் இல்லை, வேலை மட்டும் கிடையாது, சிகரெட்டோ தண்ணி எதுவும் கிடையாது. என்ன ஒர்க் பண்றாரு அவரு? அவங்க கேபிள் டிவி ஆபரேட்டரா இருக்காங்க, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 இயரா கண்டினியூ பண்றாங்க. அவங்க முக்கியமா என்னன்னா, அவங்க எந்த ஒர்க் போனாலும் 2 மாசத்துக்கு மேல போக மாட்டாங்க. டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டே +2 முடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிட்டே பிஏ ஹிஸ்ட்ரி ஃபைனல் பண்ணிட்டேன், இப்போ டிகிரி ஹோல்டராக இருக்கேன். ஓகே. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேறது எப்போவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் கூட எனக்கு சின்ன பசங்கள்ட்ட தான் நான் சொல்லுவேன்னா, கொஞ்சம் கஷ்டம் இருக்கையில் கல்யாணம் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காது, ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் அது. ரெண்டு பேருமா சேர்ந்து க்ரோ ஆகிறது இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் அந்யோன்யத்தை உருவாக்கும். அதுவே கடைசியில் பிரிய விடாது, ரெண்டு பேருமே பிரிய விடாது.